எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள 23 தமிழக மீனவர்களை சந்தித்த இலங்கை பிரதமரின் இணை செயலாளர் செந்தில் தொண்டமான். வரும் 11 தேதி அவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 23 மீனவர்கள் கடந்த அக்டோபர் 13 தேதி எல்லை தாண்டி மீறி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டனர். கடந்த 28 தேதி அவர்கள் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் வழக்கு நவம்பர் 11 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை சிறையில் உள்ள 23 தமிழக மீனவர்களை செந்தில் தொண்டமான் சந்தித்து நலம் விசாரித்தார். தீபாவளி பண்டிகைக்காக மீனவர்களுக்கு புத்தாடை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கிய செந்தில் தொண்டமான் அவர்களுக்கு அனைத்து உதவியும் செய்யப்படும் என்று உறுதியளித்தார். வரும் 11 தேதி 23 மீனவர்களையும் விடுவிக்க தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழக மீனவர்களை சந்திச்சோம். அவங்க இன்னைக்கு நலமா தான் இருக்கிறாங்க. 11 தேதி அவங்களோட விளக்கு வர இருக்குது. அன்னைக்கு அவங்க விடுதலை ஆகுவாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அட்ரஸ் மற்றும் கொஞ்சம் உணவு பொருட்களும் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து வழங்கும். அவங்க குடும்பத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவங்க தெரிவிக்க சொன்னாங்க என்னென்னா அவங்க நலமாக இருக்கிறாங்க, அவங்க தைரியமாக இருக்க சொல்லி அவங்க குடும்பத்தில் விரைவில் அவங்க வீடு திரும்புவாங்கன்னு தெரிவிக்க சொன்னாங்க. அவங்க திரும்ப வீடு திரும்புறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் அனைத்தும் நாங்கள் முன்னேற்றோம்.